ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், ஐ வெல்கம் யூ ஆல் டு டேட்டா கோச்சிங். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ 80 டே டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ். நம்ம 49th டே ஆஃப் த கிளாஸஸ்ல இருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம டப்பிள்ஸ் இன் பைத்தான் பார்த்தோம், செட்ஸ் இன் பைத்தான் பார்த்தோம், பிளஸ் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பைத்தான்ல எப்படி அசஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் இன் பைத்தான், டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐட் லைக் டு இன்ட்ரடியூஸ் யூ ஆல் டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ். ஸோ நம்மளோட வெப்சைட்ல நான் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சர்டிபிகேஷன் கோர்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த கோர்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்றோம் அப்படின்னா, வி ஆர் கவரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல், டேபிளே, பைத்தான், ஜிரா டூல், கிளிக்சென்ஸ், ஆல்ட்ரிக்ஸ், சாட் ஜிபிடி அண்ட் கிட்ஹப். இது மட்டும் இல்லாம உங்களோட ஆன்லைன் கிரெடிபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ரெசியூம் எப்படி பில்ட் பண்றது, போர்ட்போலியோ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது, இன்டர்வியூக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து ஒரு ஜாப் எப்படி அப்ளை பண்றது, இப்படின்ற கம்ப்ளீட் நாலேஜ் நம்மளோட டேட்டா அனாலிட்டிக் மாஸ்டர் கிளாஸ்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ வாண்ட் டு லேர்ன் அன் அட்வான்ஸ் லெவல் ஆர் யூ வாண்ட் டு ட்ரெயின் இன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்ட், யூ கேன் கான்டாக்ட் அஸ். இந்த கோர்ஸ் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, கூகுள் போயிட்டு http://www.datacoaching.in அப்படின்ற சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் ஷேர் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் ப்ரோக்ராம் ஆர் எனி அதர் டவுட், யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ இன்ஸ்டாகிராம் ஆர் லிங்க்டின். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், கம்யூனிட்டி சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இன்டர்வியூ ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸும், ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் அவைலபிளா இருந்ததுன்னா நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். So that's all about our master class. Without delay, we will get started into today's topic. நம்ம previous classes லேயே நம்மளோட I think second day of the Python லேயே நம்ம variablesனா என்ன அப்படின்றத பத்தி, இன்னைக்கு நம்ம variables பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம previous classesல பார்த்ததுல இருந்து எப்படி variables எடுக்கிறது, ஒரு வேல்யூ எப்படி அசைன் பண்றது, அந்த வேரியபிள்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம். பின்ன எதுக்காக நம்ம இன்னைக்கு வேரியபிள்ஸ் பத்தி ஒன்ஸ் அகைன் பேசுறோம். சோ இன் திஸ் செக்ஷன் வீல் பி டாக்கிங் அபவுட் மெமரி கன்சப்ஷன். சோ வாட் வில் ஹேப்பன் வென் யூ கிரியேட் அ மல்டிபிள் வேரியபிள்ஸ். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் ஐ வில் டிஸ்கஸ் யூ த டாபிக் வித் அன் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நேம் ஆஃப் த வேரியபிள் நம் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த நம் அப்படின்ற வேரியபிள்ல 5 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இதை வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இப் ஒன்ஸ் ஐ டூ திஸ் behind the scene அதாவது இன்சைட் த பைத்தான்ல என்ன நடக்கும். சோ இன் யுவர் இன்டர்னல் மெமரி ஆஃப் த சிஸ்டம் ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பாக்ஸோட நேம் தான் நம்ம நம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வாட் எவர் த நேம் யூ அசைன் தட் பாக்ஸ் வில் கெட் தட் நேம். சோ இந்த பாக்ஸுக்கு ஒரு அட்ரஸ் அவைலபிளா இருக்கு, ஓகேங்களா? எந்த இடத்துல இது அவைலபிளா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக திஸ் பாக்ஸ் வில் ஹாவ் ஒன் அட்ரஸ். அது மட்டும் இல்லாம இன் திஸ் பாக்ஸ் நம்ம என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அந்த வேல்யூ இங்க வந்து ஸ்டோர் ஆகும். இப்ப இங்க இடத்துல நான் 5 கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல 5 அப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். சோ இந்த இடத்துல இப்ப என்ன நடந்திருக்கு, இன் பிகைண்ட் த சீன்ஸ் இட் வில் கெட் அ பாக்ஸ் அண்ட் விச் வில் ஹாவ் த நேம் அண்ட் ஆல்சோ அட்ரஸ் அண்ட் இட் வில் ஹாவ் அ வேல்யூ லைக் வாட் எவர் வி ஆர் அசைனிங். சோ இப்ப இந்த அட்ரஸை எனக்கு ஃபெச் பண்ணணும், இந்த அட்ரஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹவு கேன் ஐ டூ திஸ்? சி, வி நோ எவ்ரி வேரியபிள் இஸ் ஹேவிங் சம் அட்ரஸ். வாட் எவர் த வேரியபிள் யூ கிரியேட், நீங்க என்ன ஏ பி சி நம் நேம் என்ன ஒரு நேம் வச்சு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். சோ அந்த அட்ரஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களால அந்த அட்ரஸ் ஃபெச் பண்ண முடியும். சோ அந்த ஐடி அப்படின்ற அட்ரஸ்ல ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இன்சைட் த ரவுண்ட் பிராக்கெட்டுக்குள்ள எந்த வேரியபிளோட நேம் வேணுமோ அந்த வேரியபிளோட நேம் டைப் பண்ணணும். So let us do that. So இப்ப இந்த இடத்துல எனக்கு நம் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனோட தான் வேணும். சோ இந்த வேரியபிளோட அட்ரஸ் தான் வேணும். சோ நான் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ரவுண்ட் பிராக்கெட் எடுத்துக்கிறேன். இன்சைட் த ரவுண்ட் பிராக்கெட்ல வேரியபிளோட நேம் பாஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் த ரவுண்ட் பிராக்கெட், பிரஸ் என்டர். சோ இப்ப இந்த பாக்ஸ் இந்த ஒரு ஐடியில ஸ்டோர் ஆயிருக்கு. திஸ் இஸ் த ரேண்டம் நம்பர் விச் இஸ் கிரியேட்டட் பை யோர் சிஸ்டம், ஓகேங்களா? இது நம்ம டிசைட் பண்ற நம்பர் கிடையாது, சிஸ்டமே ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுது. So this is possible with any type of variable. String la kuda idu work aagum. Let us try that. Ipo na indha edathila name appdinu oru string create pandren equal to. So epoyume nama string type panumbodhu we have to type it inside the quotations. So I'll use a single quotation. Indha xyz appdinu oru name vandu na create pandren, okay? Let me assign it. Enter press pannom appdina assign aayidum, okayla? So ipo indha particular name appindra variable oda address enna appdinu na therinjikanum. So what I have to do,
ஐடி ஓபன் த பிராக்கெட் நேம் ஆஃப் த வேரியபிள் என்னது இந்த இடத்துல நேம் ஸோ ஐ க்ளோஸ் த பிராக்கெட் அண்ட் ஐ பிரஸ் என்டர் பாருங்க இப்போ இந்த அட்ரஸும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அதனால தான் நான் சொல்றேன் இட் இஸ் அ ரேண்டம் நம்பர் விச் இஸ் கிரியேட்டட் பை யோர் லோக்கல் மெஷின் யூ டு நாட் ஹாவ் எனி கண்ட்ரோல் ஆன் கிரியேட்டிங் திஸ் அட்ரஸ் எந்த அட்ரஸ்மே என்டையர்லி பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் ஐ கிரியேட் ஒன் மோர் வேரியபிள் இன் டிஃப்ரெண்ட் நேம் For example, A is equal to 10. அப்படின்னு நான் create பண்ணிக்கிறேன். So, and we have another variable also, B is equal to. But இந்த இடத்துல B அப்படின்ற boxல A வந்து அப்படியே எடுத்து அசைன் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. So, இப்போ எனக்கு இங்க ஒரு box create ஆயிருச்சு. இந்த box வந்து நான் வந்து A அப்படின்னு நேம் வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். 10 அப்படின்ற வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கேன் நெக்ஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றேன் அந்த பாக்ஸ் வந்து பி அப்படின்னு நான் அசைன் பண்றேன் பட் எனக்கு இந்த இடத்துல வேல்யூ என்ன வேணும் ஏல என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இங்க வேணும் அப்ப பி இஸ் ஈக்வல் டு ஏ அப்படிதான் நான் இந்த இடத்துல அசைன் பண்ணணும் பி இஸ் ஈக்வல் டு ஏ என்டர் So, behind the scenes, இப்ப என்ன நடந்திருக்கும் ரெண்டு வேரியபிள்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் ரெண்டு பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் தட் இஸ் வாட் வி மே திங்க் ஓகேங்களா வி மே திங்க் லைக் டூ பாக்ஸஸ் ஒன் ஃபார் ஏ அண்ட் ஒன் ஃபார் பி அண்ட் ஈச் பாக்ஸஸ் வில் ஹாவ் வேல்யூ ஆஃப் 10 இங்கேயும் ஏ அப்படின்னா இங்கேயும் 10 தான் இங்கேயும் 10 தான் ஸோ திஸ் இஸ் வாட் இதுக்கு வந்து இந்த பாக்ஸ்க்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் இந்த பாக்ஸ்க்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் திஸ் இஸ் வாட் தி திங்ஸ் விச் வில் ஹேப்பன் ஆன் த பிகைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு நம்ம திங்க் பண்றோம் எஸ் If you have different box, then you will be having different address. Correct? So, let's verify. இப்போ இந்த இடத்துல என்ன address வருது அப்படின்றத verify பண்ணும். First, let me verify for the box A. So, நான் இந்த இடத்துல ID, bracket, A-னு கொடுத்து, I'll close the bracket and I'll press enter. So, this is the address I got. Let me check the address for variable B. Okay, இப்போ நான் ID-னு கொடுத்து, open the bracket, B-னு கொடுத்து, I'll close it and I'll press enter. பாருங்க இந்த இடத்துல ரெண்டு அட்ரஸ் லுக் சிமிலர் எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது அப்ப பிஹைண்ட் த சீன்ஸ்ல நம்ம நினைச்ச எதுவுமே நடக்கவே இல்லை என்னவாயிருக்கு ஒரு பாக்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு இந்த ஒரு பாக்ஸே வந்து ரெண்டு வேரியபிள் இருக்கு ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஒரு பாக்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஒரு அட்ரஸ் தான் வரும் நீங்க ஏக்கு என்ன ஃபெச் பண்ணாலும் இந்த அட்ரஸ் தான் வரும் பிக்கு ஃபெச் பண்ணாலும் இந்த அட்ரஸ் தான் வரும் ஸோ தட் இஸ் What has happened here when you create a multiple variable and if they have the same data, they both will be point to the same box. They will not be getting multiple box for each variables. This is what will happen behind the scene. See, that's why we say Python is more efficient. இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்றனால தான் நம்ம பைத்தான் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம் பிகாஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு மல்டிபிள் டேட்டா கிடையாது இட் இஸ் தட்ஸ் அ கிரேட் திங் ரைட் Let's say, இப்ப எனக்கு வந்து அட்ரஸ் ஆஃப் 10 வந்து என்னால பண்ண முடியுமா ரிவர்ஸ்ல பண்ணி பார்ப்போம் இப்ப ஏ கொடுத்து அதோட அட்ரஸ் எடுத்தோம் பி கொடுத்து அட்ரஸ் எடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்ற வேல்யூவோட அட்ரஸ் என்னன்னு ரிவர்ஸ்ல நம்மளால ஃபெச் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் எஸ் தட் இஸ் பாசிபிள் பிகாஸ் எவ்ரி திங் யூ டூ ஆன் பைத்தான் இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்னால ஆப்ஜெக்ட் 10ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் பின்றது ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நம் இந்த மாதிரி வாட் எவர் யூ டூ இன் பைத்தான் Everything is an object. Objectனா என்ன அப்படின்னு நம்மளோட லேட்டர் செக்ஷன்ல ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் அஸ் ஆஃப் நவ் யூ ஜஸ்ட் இமேஜின் ஆப்ஜெக்ட் அப்படின்றது இட் இஸ் அ பாக்ஸ் அண்ட் இட் இஸ் சம்திங் வேர் யூ கேன் ஹோல்ட் யுவர் டேட்டா அதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க லைக் அ வேரியபிள் மாதிரி லேட்டர் கிளாஸஸ்ல நமக்கு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயிலா படிப்போம் இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் 10 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டோட ஐடி வேணும் So let us check that. ID inside the bracket இந்த இடத்துல நேம் ஆஃப் த வேரியபிள் இல்லாம 10 அப்படின்னு நான் டைரக்டாவே டைப் பண்றேன் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தேன்னா see I got the same result அங்க என்ன அட்ரஸ் இருந்ததோ அதே அட்ரஸ் தான் நமக்கு இங்கேயும் வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது the address is not based on the variable name it is based on the box itself அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நமக்கு அட்ரஸ் ஃபெட்ச் ஆகுது So let me create another one variable. So அந்த ஒரு வேரியபிள்க்குமே நான் சேம் ஆன 10 அப்படின்னு ஒரு சேம் நம்பரே அசைன் பண்ண போறேன் So let me enter it. So இப்ப நான் இந்த ஐடியை இப்ப இந்த கே அப்படின்ற வேரியபிள் நேம்க்கு ஐடி ஃபெச் பண்ணேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் வில் ஐ கெட் த சேம் அட்ரஸ் இந்த இடத்துல நல்ல கவனிங்க நான் கே அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசல ஐ எம் டாக்கிங் அபவுட் 10 கே அப்படின்ற ஒரு நேம் வந்து இன்டைரக்டா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது 10 அப்படின்ற வேல்யூவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது கரெக்ட் இல்லையா சோ நான் இப்ப இந்த கே அப்படின்ற வேரியபிள் நேம்க்கு ஐடி ஃபெச் பண்ணேன்னா சேம் அட்ரஸ் தான் எனக்கு கிடைக்கும் சோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங் லெட் அஸ் செக் தட் ஐடி
ஓபன் த பிராக்கெட் கே, க்ளோஸ் த பிராக்கெட் என்டர். பாருங்க எனக்கு இப்ப சேம் அதே அட்ரஸ் தான் வந்திருக்கு. சோ த வேரியபிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ டேக், பிகாஸ் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், வி ஆர் டேகிங் தெம். இந்த இடத்துல 10 அப்படின்ற ஒரு வேல்யூக்கு நம்ம ஏ அப்படின்னு ஒரு டேக் கொடுக்கறோம், பி அப்படின்னு ஒரு டேக் கொடுக்கறோம், கே அப்படின்னு ஒரு டேக் கொடுக்கறோம். சோ எவ்ரிதிங் இஸ் டேகிங் தி சேம் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இத்தனை டிஃப்ரெண்ட் டேக்ஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. சோ இப்பயும் அதனாலதான் நமக்கு சேம் அட்ரஸ் வந்திருக்கு. சப்போஸ் இப்ப ஏ அப்படின்ற வேல்யூவை நான் வந்து என்ன பண்ண போறேன், சேஞ்ச் பண்ண போறேன், ஓகேங்களா. லெட்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ஐ வில் அசைன் இட், ஐ வில் பிரஸ் என்டர், ஓகே. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப நான் ஏக்கு வந்து நான் அட்ரஸ் வச்சு பண்ணேன்னா சேம் அட்ரஸ் வருமா டிஃப்ரெண்ட் அட்ரஸ் வருமா? சோ லெட்ஸ் செக் தட். ஐடி இன்சைட் த பிராக்கெட் ஏ, ஏட வேரியபிள் நேம், க்ளோஸ் த பிராக்கெட் என்டர். இப்ப கவனிங்க, 46200 இந்த இடத்துல 46360 டிஃபரண்ட் அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ் இட் வில் பி ரைட். இப்ப இந்த ஏ அப்படின்றதுக்கு நான் 15 மாத்திட்டேன், அப்ப இந்த இடத்துல என்னோட பாக்ஸ் எப்படி இருக்கும், இன்னொரு பாக்ஸ் 15 தான் கிரியேட் ஆயிருக்கும், இந்த சேம் பாக்ஸ்ல இருக்காது. அப்ப இன்னொரு பாக்ஸ் கிரியேட் ஆகும் போது நமக்கு அதுக்கு டிஃபரெண்ட் அட்ரஸ் கிரியேட் ஆகும். இங்க ஏ அப்படின்றது டெலிட் ஆகி இந்த பாக்ஸ்க்கு ஏ அப்படின்ற டேக் வரும். So that's why I got a different address. So we have different value. That's why the address is also different. So இப்ப இந்த இடத்துல A அப்படின்ற value நான் change பண்ணிட்டேன். அப்ப B அப்படின்ற boxல நம்ம என்ன பண்ணிருக்கோம், A ஓட value தான் assign பண்ணிருக்கோம். B is equal to A அப்படின்னு நம்ம assign பண்ணிருக்கோம், கரெக்ட்ங்களா. அப்ப இப்ப என்னோட question என்ன அப்படின்னா, B ஓட address என்னவா இருக்கும், B ல இருக்கக்கூடிய value என்னவா இருக்கும். இதை இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணதுனால இத பி அஃபெக்ட் பண்ணிருக்குமா அப்படின்றத நான் செக் பண்ணனும், ஓகே. லெட் அஸ் செக் தட். ஐடி ஓபன் தி பிராக்கெட், பி க்ளோஸ் தி பிராக்கெட், என்டர். பாருங்க சேஞ்ச் ஆகவே இல்ல, 10 அப்படின்னு தான் இருக்கு, பிகாஸ் பி அப்படின்றது ஸ்டில் இட் இஸ் ரெஃபரிங் 10, ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து 10 தான் ரெஃபர் ஆயிருக்கு. தட்ஸ் வி காட் அ டிஃபரண்ட் அட்ரஸ், ஏக்கு டிஃபரண்டும் பிக்கு டிஃபரண்ட் அட்ரஸும் நம்மளுக்கு இருக்கு. சோ நவ வி ஹேவ் டூ டிஃபரண்ட் பாக்ஸஸ், ஏ அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு, பின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு, ரெண்டுலயுமே டிஃபரண்ட் வேல்யூ இருக்கு. சோ லெட் மீ டெலிட் திஸ், இட் இஸ் கொலாப்சிங், சோ ஐ வில் டெலிட் இட். சோ இப்ப இந்த இடத்துல நல்லா பாருங்க, எனக்கு பின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பி அப்படின்ற பாக்ஸ்ல இருந்து எனக்கு 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு, ஓகேங்களா. அண்ட் வி ஹேவ் அன் அனதர் பாக்ஸ், இன் தட் பாக்ஸ் ஐ ஹாவ் த வேல்யூ ஆஃப் 15. இந்த 10 அப்படின்ற பாக்ஸ்க்கு என்னென்ன டேக் இருக்கு, பி இஸ் தேர் அண்ட் கே இஸ் தேர். வேற 15 அப்படின்ற பாக்ஸ்க்கு ஏ அப்படின்ற டேக் இருக்கு, ஓகே. சப்போஸ் இப்ப நான் என்ன பண்ண போறேன், கே அப்படின்ற இந்த ஒரு வேல்யூவையும் ஏவா சேஞ்ச் பண்ண போறேன். லெட் அஸ் சீ, கே இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு அசைன் பண்றேன். இப்ப என்னோட டேக் எப்படி இருக்கும், என்னோட கேயோட டேக் இங்க 10 இருக்குமா இல்ல இங்க ஏக்கு சேஞ்ச் ஆகுமா? Of course it will change. Let us check that. ID, open the bracket, K, I'll close it, enter. இப்ப இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, ஏக்கு நம்ம ப்ரீவியஸா என்ன டேக் இருந்ததோ அங்கதான் வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னவாயிருக்கு, கே அப்படின்றது இங்க டெலீட் ஆகி இந்த 15 கே டேக் ஆயிருச்சு, ஓகேங்களா. சோ நவ் the k அப்படிங்கற address which is referring to 15. so now we have two boxes, k and a is a 15 and b is 10, okay. what will happen in future if I change the value of b, b ஐயு நான் சேஞ்ச் பண்றேன், என்னவாகும்? let us check that. b is equal to maybe I'll take it as 7 அப்படி நான் எடுத்துக்கிறேன் and I'll press enter. so இப்ப இந்த இடத்துல என்கிட்ட மூணு பாக்ஸ் இருக்கு. சோ இந்த இன்னொரு ஒரு பாக்ஸும் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும், அந்த பாக்ஸ்ல 7 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இந்த 7 அப்படின்ற பாக்ஸ் இப்ப என்ன டேக் இருக்கும், இந்த பி 10ல இருந்து டெலீட் ஆகி 7 போயிடும். அப்ப இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய இந்த 10 அப்படின்ற பாக்ஸ்க்கு எந்த ஒரு டேகுமே இருக்காது. ஆக்சுவலி 10 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, பட் அது யாருமே யூஸ் பண்றது கிடையாது, அதுக்கு எந்த ஒரு வேரியபிள்ஸுமே அதுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை வந்து பைத்தான்ல கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு கன்செப்ட்ல கலெக்ட் ஆயிரும், ஓகேங்களா. வென் வி வில் பி டாக் அபவுட் திஸ் லேட்டா, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. வி ஹாவ் த டிஃப்ரெண்ட் கன்செப்ட், இது மட்டும் இல்லைங்க, கார்பேஜ் கலெக்ஷன் இஸ் தேர், பிவிஎம் இஸ் தேர், ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பட் இப்போ ஒரு விஷயம் மட்டும் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, வென்எவர் யூ ஹேவ் த டேட்டா இன் யுவர் மெமரி, அதை நீங்க யூஸ் பண்றது இல்ல, எந்த ஒரு வேரியபிளாலையுமே அதை டேக் பண்றது இல்ல அப்படின்னா அது வந்து கார்பேஜ் கலெக்டட் அப்படின்ற ஒரு கன்செப்ட்ல கலெக்ட் ஆயிடும். பட் இஃப் யூ ஹேவ் எனி ரெஃபரன்ஸ், இட் வில் பி தேர் இன் யோர் மெமரி. இப்ப இந்த இடத்துல 7 பி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, 15 ஏ கே அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. சோ இது மெமரியில அவைலபிளா இருக்கும்.
எதுவுமே இல்ல, நீ யூஸ் பண்றதே இல்லைன்னா கார்பேஜ் கலெக்டர்ல போயிடும். So what about creating a constant? Constant அப்படினா it is not changing. நம்மளோட previous maths classesல childhood daysல படிச்சிருப்போம். We have the concept of constant. Constant அப்படின்றது it is nothing but அதையும் நம்ம variable தான். But variable you can change it. But constant you cannot change the value. இப்போ ஒரு example எடுத்துக்குவோம். Can we make a variable ஒரு variable constant ஆக்க முடியுமா? Programming is the only place where you can make a variable constant. But in Python, we can't do that. You can do it in other languages, but in Python, you can't do that. But you can say, it is a constant. If you have a value variable, you can type it. It is constant, you can say it. But you can change it. But you can say it constant. So I'll explain you with an example. So in the constant denote பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டர். நம்மளோட இயர்லியர் கிளாஸஸ்ல சைல்ட்ஹுட் டேஸ்ல படிச்சிருப்போம் பிஐ, இட் இஸ் நத்திங் பட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ படிச்சிருப்போம். So the pi value will be denoted by this symbol. The value of pi is 3.14. இதை வந்து நீங்க என்ன பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிட்டு, இட் இஸ் சயின்டிபிக்லி ப்ரூவன் ஃபார்முலா. பை இஸ் ஈக்குவல் டு 3.14. ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணும் போது பை அப்படின்னு யூஸ் பண்ணீங்களே 3.14 தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நம்மளால இதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. பட் இன் பைத்தான் இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா யூ கேன் டூ திஸ். இந்த பிஐ அப்படின்ற வேல்யூவை 3. வேற ஒரு 1516 அப்படின்னு சொல்லி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். பட் ஆக்சுவலா அப்படி சேஞ்ச் பண்றது கரெக்டானு கேட்டா இல்ல, தட் இஸ் அ ராங் திங். பையோட வேல்யூ எப்பயுமே 3.14 தான். அதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், பட் சேஞ்ச் பண்றது இட் இஸ் அ ராங். அப்போ ஒரு உங்களோட கிளைண்ட்டுக்கோ இல்ல ஒர்க் பண்றவங்களுக்கோ எப்படி நீங்க டினோட் பண்ணுவீங்க? இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதை சேஞ்ச் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா பை யூசிங் த கேபிட்டல் லெட்டர். இந்த எல்லா வேரியபிள்ஸும் நம்ம ஸ்மால் நேம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸை நீங்க கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, வி கேனாட் சேஞ்ச் இட். ஓகே, லெட் மீ கிரியேட் ஒன் வேரியபிள். இந்த இடத்துல நான் கேபிட்டல் லெட்டர்ல பிஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இதோட வேல்யூ வந்து 3.14 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்ப இந்த பிஐ அப்படின்ற வேரியபிள் நேம்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாக்கலாம். பிஐ என்டர் கொடுத்தோம்னா 3.14 இருக்கு. இப்ப நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னா என்னால சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்றது? பிஐ இஸ் ஈக்குவல் டு 3.15 அப்படின்னு என்னால இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணேன். இப்ப நான் என்டர் பண்ணேன், பிரிண்ட் பண்ணேன்னா பிஐ அப்படின்ற பாக்ஸ்ல 3.15 ஆயிடும். ஓகேங்களா. சி, பட் இந்த இடத்துல என்னோட இன்டென்ஷன் வந்து இதை சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. இதை வந்து நான் வந்து டினோட் பண்ணணும். இது வந்து கான்ஸ்டன்ட், யாரும் சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு நான் டினோட் பண்ணணும். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி இது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். சோ வித் திஸ் வேரியபிள் வி ஹேவ் ஒன் மோர் கான்செப்ட் கால்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். சோ தட்ஸ் ஆல் அபவுட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். அதாவது நீங்க வேரியபிள் டைப் பண்றீங்க இல்லையா, ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன டைப்ல இருக்கு அப்படின்றத பத்தி பாக்குறது தான் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த நேம்ல எனக்கு என்ன டைப் நான் உள்ள யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், டைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஐ வில் டேக் இட் type inside the bracket la enda variable name oda type kandupidikkanumo adha type panna poren. pi abindra variable name na ipo enak theriyanum. So type inside the bracket I have given the variable name. I'll press enter. Now inda edathula enoda result paarenga, you can see it is saying float, class float abindru solli varudhu. So appo inda edathula the type of variable is float. pi அப்படிங்கற வேரியபிள் என்ன டைப் வந்து float. So whenever you want to know the types of variable, நம்ம என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணனும், டைப் அப்படிங்கற ஃபங்ஷன் யூஸ் பண்ணனும். இன்சைட் தி பிராக்கெட்டுக்குள்ள வேரியபிள் நேம் நம்ம டைப் பண்ணிக்கணும். சோ இது நீங்க எதுக்கு வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a க்கு செக் பண்ணனும், b, k, whatever the variable you create, everything you can check by using this type function. So இது எல்லாமே இன்பில் ஃபங்ஷன் அப்படினு சொல்வாங்க. ஓகேங்களா, டைப் அப்படிங்கறது இன்பில் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப இன்பில்டா இதெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னா என்னோட ஓன் டைப் என்னால கிரியேட் பண்ண முடியுமா? இப்ப ஃப்ளோட், அப்புறம் இன்டீஜர், ஸ்ட்ரிங், இது எல்லாமே வந்து இன்பில்டான விஷயம். நானா ஒரு ஓன கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா, த ஆன்சர் இஸ் எஸ் யூ கேன். பட் இட் இஸ் ஆல் அன் அட்வான்ஸ் லெவல்.
எப்படி இது கிரியேட் பண்றது அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களால அட்வான்ஸ் லெவலுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ தட் வி வில் டிஸ்கஸ் அண்ட் வி ஹேவ் கவர்ட் திஸ் இன் ஆர் மாஸ்டர் கிளாஸ். இப்ப இன்பில்ட் டைப் எல்லாம் என்னென்னு பார்த்தோம், இன்டீஜரா இருக்கலாம், ஃபுளோட்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், எனிதிங் ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா லைக் திஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ஹவு மெனி டைப்ஸ் வி ஹேவ், பைத்தான்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்றத பத்தி பாக்குற டாபிக் பேர் தான் டேட்டா டைப்ஸ் ஓகேங்களா. சோ லெட்ஸ் டாக் அபௌட் டேட்டா டைப்ஸ், வை இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். நம்ம ஆக்சுவலி வேரியபிள்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், everything is working fine in variable. When you work with a project, நீங்க என்ன டைப் ஆஃப் டேட்டால ஒர்க் பண்றீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால டேட்டாவை அந்த ஃபார்மேட்ல ப்ராசஸ் பண்ண முடியும். பிகாஸ் இஃப் யூ டோன்ட் ப்ராசஸ் த டேட்டா இன் தட் ஃபார்மேட், மேபி உங்களுக்கு எரர் வரலாம், பக் வரலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றது அப்படின்றது இட் இஸ் அ ஹாரிஃபைங் திங். சோ நீங்க என்ன டேட்டா டைப் ஒர்க் பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சுதான் கிளியரா ஒர்க் பண்ண முடியும். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். சோ வி ஹேவ் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வி வில் சி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா வி ஹேவ். So these are the 8 types of data we have in Python. First one is none, second one is numeric, third one is list, fourth one is tuple, fifth one is set, sixth one is string, seventh one is range, eighth one is map or dictionary. So one by one எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். First one none. None அப்படின்றது when you have a variable, நீங்க ஒரு வேரியபிள் இருக்கு பட் அந்த வேரியபிளுக்கு எந்த ஒரு வேல்யூமே அசைன் பண்ணல. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல பார்த்தோம், 10 அப்படின்ற ஒரு பாக்ஸ்க்கு எந்த ஒரு டேகிங்மே இல்லாம இருந்தது. அதை வந்து நம்ம கார்பேஜ் கலெக்டர்ல போடுவோம் சொன்னோம். சோ அந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கு பட் அந்த வேரியபிளுக்கு எந்த ஒரு நேமோ எந்த ஒரு வேல்யூமே அசைன் பண்ணாம எம்டியா இருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் நன். இல்ல வேல்யூவே இல்லாம இருக்கணும் ஓகேங்களா, டேக் மட்டும் இல்ல வேல்யூவே இல்லாம இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நன். சி இத மத்த லாங்குவேஜ்ல தான் நல் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இன் பைத்தான் இட் இஸ் கால்ட் அஸ் நன். Second one is a numeric type. See, in numeric லயே நமக்கு different types are there. Let us see that. So, இப்ப நமக்கு numeric லயே integer, float, complex, then bool அப்படின்னு சொல்லிட்டு நாலு types available இருக்கு. One by one நம்ம discuss பண்ணுவோம். When you talk about numeric அப்படின்னா என்ன, numericனா it is a number. Numericன்றது number தான் refer பண்ணுது. Nothing more in that. So, we will discuss about that. So, இப்ப இந்த இடத்துல நான் வந்து num அப்படின்ற ஒரு variableல 2.5 இல்லனா 2.7 அப்படினு வந்து ஒரு நம்பர் அசைன் பண்றேன். வாட் இஸ் திஸ் 2.7 இஸ் இட் இஸ் a float. பட் இது float அப்படினு நமக்கு எப்படி தெரியும், ஒரு சின்ன டேட்டா நம்ம சின்னதா அசைன் பண்ணி போறோம். ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டால நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஒரு பர்టిక్యులர் காலம் வந்து float ஆயிருக்கா, ஒரு காலமே நீங்க கண்டுபிடிக்கணும். அதுல ஒரு ஒரு ரோக்குமே ஒரு ஒரு செல்லுக்குமே இந்த மாதிரி உங்களால மேனுவலி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதோட டைப் என்ன அப்படின்றது, திஸ் இஸ் வாட் வி டிட் இன் ஆர் லாஸ்ட் செக்ஷன்ஸ். சோ இதோட டைப் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேங்களா. சோ TYPE டைப், இன்சைட் தி பிராக்கெட்ல வேரியபிளோட நேம் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல பாருங்க கிளாஸ் float அப்படினு சொல்லி நமக்கு ஆன்சர் வருது. இந்த கிளாஸ் என்ன, ஃப்ளோட்னா என்னன்னு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். கிளாஸ் அப்படின்னா என்ன, see we will talk about this class later. For the just time being ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, float அப்படின்றது இது இஸ் a type is float அப்படின்றத மட்டும் பாத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் வந்து நம்ம next class next upcoming classesல டிஸ்கஸ் பண்ணுவோம். So let us say I'll create an another one number, num is equal to 5 அப்படி நான் இந்த இடத்துல கொடுக்கறேன். சோ 2.7 கொடுத்திருந்தோம் ஃபர்ஸ்ட், இப்ப 5 னு கொடுக்கறேன். இப்ப இதோட டைப் என்னவா இருக்கும், the type is integers கரெக்ட்டுங்களா. சோ டைப் இன்சைட் தி பிராக்கெட் num கொடுப்போம். சோ நம்ம நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா டைப்ஸ் ஆஃப் தி வேரியபிளும் சேஞ்ச் ஆயிடும். சோ இப்ப நம்ம என்னென்ன பாத்துறோம், நம்பர்ஸ்லயே வி ஹாவ் சீன் இன்டீஜர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஃப்ளோட்னா என்னன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சி த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது நம்மளோட இயர்லியர் கிளாஸஸ் சைல்ட்ஹுட் டேஸ்ல படிச்சிருப்போம், ஏ பிளஸ் பிஐ எக்ஸ் பிளஸ் ஒய் ஐ அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம பார்த்திருப்போம். சிமிலர்லி இன் பைத்தான் ஆல்சோ இட் இஸ் வெரி சிமிலர் பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஐக்கு பதில நம்ம பைத்தான்ல ஜே யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அதாவது ஏ பிளஸ் பி ஜே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஜே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த ஜே வந்து நம்ம இட் இஸ் யூஸ் ஒன்லி இன் பைத்தான் அண்ட் திஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நவ் வி கேன் ரீப்ளேஸ் த வேல்யூ வித் திஸ். சோ நவ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ வேரியபிள் வித் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம் இஸ் ஈக்வல் டு. இந்த இடத்துல என்னோட காம்ப்ளெக்ஸ் நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன், ஏ
பிளஸ் பி ஜே வச்சு கிரியேட் பண்ண போறேன். சோ ஐ வில் பிரஸ் என்டர். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, சோ இட் இஸ் ஷோயிங் மீ தட் எரர், பி ஜே இஸ் நாட் டிஃபைன் அப்படின்ட்டு. சோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஏ பிளஸ் பி அப்படின்ற இந்த கேரக்டரை ஒரு வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஐ வில் டூ தட். நம் இஸ் ஈக்குவல் டு, சோ இந்த இடத்துல ஏ அப்படின்றது பதிலா 6 எடுத்துக்கிறேன், பிளஸ் பி அப்படின்றதுக்கு பதிலா ஐ வில் டேக் இட் அஸ் 9 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஜே அப்படின்னு இப்ப டைப் பண்ணி நான் என்டர் பண்ணேனா, ஐ வில் நாட் கெட் எரர். இந்த இடத்துல ஜே அப்படின்றது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, இட் இஸ் ரெப்ரசென்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஜே அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. சி நவ் இட் இஸ் அக்செப்டிங் த வேல்யூஸ், பட் இயர்லியரா நான் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுக்கும் போது இட் இட் ஷோ மீ த எரர், பட் வென் ஐ ரீப்ளேஸ் இட் வேல்யூஸ் இட் இஸ் அக்செப்டிங் இட். ஸோ இப்ப இந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். So type inside the bracket num கொடுத்துக்கோங்க, close the bracket. When I press enter, see class complex அப்படினு காமிக்குது. That is the num அப்படிங்கற வேரியபிள்ல என்ன டைப் யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். So அப்ட complex அப்படிங்கறது, here you have a number plus or minus anything you can use it, the imaginary numbers, okayங்களா. So now we have seen integers பார்த்துட்டோம், float பார்த்துட்டோம், complex பார்த்துட்டோம். The question next I have is, can I convert the type? ஃப்ளோட்ல இருந்து இன்டீஜருக்கு மாத்தணும், இன்டீஜர்ல இருந்து ஃப்ளோட்க்கு சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா நம்பர்ல இருந்து காம்ப்ளெக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். இதை என்னால பண்ண முடியுமா? சோ வி வில் சீ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு ஒரு ஃப்ளோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளோட்டை எனக்கு இன்டீஜர்ஸா மாத்த முடியும், இஸ் தட் பாசிபிளா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். சோ ஐ வில் கிரியேட் ஒன் மோர் வேரியபிள் ஃபார் திஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு 5 எடுத்துக்குவோம், ஓகேங்களா, இல்லைன்னா ஃப்ளோட் எடுத்துக்குவோம், ஃப்ளோட்டை நம்ம இன்டீஜரா மாத்த போறோம். சோ ஏ இஸ் ஈக்குவல் டு 9.8 அப்படின்னு எடுத்து அசைன் பண்ணிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் அனதர் வேரியபிள் விச் இஸ் ஈக்குவல் டு பி. சோ இந்த பில வந்து எனக்கு ஏ அப்படின்ற வேரியபிள் அசைன் பண்ணணும், பட் எனக்கு ஃப்ளோட்ல வேணா இன்டீஜரா வேணும். புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? அதாவது எனக்கு இப்போ ஒரு பாக்ஸ் இந்த இடத்துல ஏன்னு கிரியேட் ஆயிருக்கு, 9.8 தான் அந்த நான் கொடுத்துருக்கேன். எனக்கு பி அப்படின்ற ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகணும், பட் இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், ஏ அப்படின்ற வேல்யூ தான் வேணும், பட் இங்க ஃப்ளோட்டா இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இங்க எனக்கு இன்டீஜரா வேணும். தட் மீன்ஸ் ஐ வாண்ட் ஒன்லி 9 ஹியர். திஸ் இஸ் மை க்வெஸ்சன், லெட் அஸ் டூ தட். நான் பாசிபிள்னு சொல்லிட்டேன், பட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வேரியபிளோ அந்த வேரியபிள் நேம் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு. இப்ப எனக்கு ஃப்ளோட்ல இருந்து இது எதுக்கு சேஞ்ச் பண்ணும், இன்டீஜரா சேஞ்ச் பண்ணும். சோ இங்க நான் இன்டீஜர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இன்சைட் த பிராக்கெட் இன்டீஜரா நீங்க எதை மாத்தணும், ஏ அப்படின்ற வேரியபிளை மாத்தணும். சோ இந்த இடத்துல நான் ஏ வேரியபிள் நேம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ மீனிங் என்டர் திஸ் வாட் வில் ஹேப்பன், திஸ் ஃபங்க்ஷன் வில் கன்வெர்ட் த ஃப்ளோட் இன்டு இன்டீஜர். லெட் அஸ் செக் தட். ஐ பிரஸ் என்டர். சோ இப்போ இதோட டைப் செக் பண்ணி பார்க்கலாம். டைப் இன்சைட் த பிராக்கெட்ல பி கொடுத்து ஐ க்ளோஸ் த பிராக்கெட் அண்ட் ஐ பிரஸ் என்டர். பாருங்க ஃப்ளோட் இருந்தது எப்படி ஆயிருச்சு, இன்டீஜர் ஆயிருச்சு. சோ இன்டீஜர் அப்படின்னா இதுக்குள்ள வேல்யூ எப்படி இருக்குன்னு பாப்போமா. So I'll print B and enter. பாருங்க 9.8 இருந்து நீங்க வரும்போது 9 ஆயிருச்சு. So I can convert from float to integer. Can I convert it back to float? Is that possible? Yes, that is also possible. Let us take, I'll take a variable k. K is equal to, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், k is equal to b அப்படின்னு அசைன் பண்ணிருக்கேன், ஓகேங்களா. So I'll fetch it. பட் இந்த இடத்துல நார்மலா இப்ப கே இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தா என்னவா இருக்கும், 9 தான் வந்திருக்கும். பட் எனக்கு அப்படி வேண்டாம். சோ இந்த இன்டீஜர் வந்து எனக்கு ஃப்ளோட்டா சேஞ்ச் ஆகணும், கன்வெர்ட் ஆகணும். ஹவு கேன் ஐ டூ திஸ், கே இஸ் ஈக்குவல் டு என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணணும். இன்சைட் த பிராக்கெட்ல எதை சேஞ்ச் பண்ணுமோ அந்த வேரியபிள் நேம் எழுதணும். சோ இந்த இடத்துல எனக்கு பி தான் சேஞ்ச் பண்ணும், பி க்ளோஸ் த பிராக்கெட் என்டர். சோ இப்போ என்னோட இந்த ஃபங்க்ஷன் வந்து 9 அப்படின்ற இன்டீஜரை ஃப்ளோட்டா சேஞ்ச் பண்ணிருக்கோம். லெட் அஸ் செக் த டைப், இன்சைட் த பிராக்கெட் கே க்ளோஸ் த பிராக்கெட் என்டர். பாருங்க எனக்கு ஃப்ளோட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப உள்ள என்ன வேல்யூ இருக்கும், கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 9.09 சேஞ்ச் ஆயிடுச்சு. 9.0 இஸ் நத்திங் பட் ஃப்ளோட் டைப். சோ இப்ப இன்டீஜரா ஃப்ளோட்டா எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம், ஃப்ளோட் எப்படி இன்டீஜரா மாத்துறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு நம்பர், நார்மலா ஒரு நம்பரை காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்த முடியுமா அப்படின்றத பாக்கலாம். சோ லெட்ஸ் சே ஐ ஹேவ் த வேரியபிள் ஏ அண்ட் பி. சோ இந்த இடத்துல ஏ இருக்கு, பி இருக்கு, கே இருக்கு. இப்ப எனக்கு கே அப்படின்ற வேல்யூவோட வேல்யூ வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும். So for example, k is equal to 7 அப்படி நான் எடுத்துக்கிறேன். I'll press enter now. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, பி நமக்கு என்னவா இருக்கு வேல்யூ, பி வி ஹாவ் அ 9,
கே வி ஹாவ் 7. ஓகே, ரெண்டு வேல்யூ இருக்கு, பி ல வந்து 9 இருக்கு, கே ல 7 இருக்கு. சோ இப்ப இத எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரா வாங்கணும். சோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு டேக் இட் அஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். சோ புதுசா சி அப்படிங்கற ஒரு வேல்யூல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிரியேட் ஆகும். சோ சி இஸ் ஈக்குவல் டு என்னவா எனக்கு கன்வெர்ட் ஆகணும், காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் ஆகணும். சோ காம்ப்ளெக்ஸ் இன்சைட் தி பிராக்கெட்ல எந்த ரெண்டு வேல்யூவை நான் காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் பண்ணனும், பி யூ கே இன் தான் கன்வெர்ட் பண்ணனும். சோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஐ வில் யூஸ் தி வேல்யூ கால்ட் அஸ் பி, ஓகேங்களா, அண்ட் ஐ கேன் யூஸ் another வேல்யூ கால்ட் அஸ் கே. இந்த ரெண்டையும் தான் நம்ம இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ண போறோம். சோ ஐ வில் க்ளோஸ் தி பிராக்கெட் அண்ட் ஐ வில் பிரஸ் என்டர். லெட்ஸ் சீ. சோ இது அக்செப்ட் பண்ணிருச்சு. இப்ப சி ல எப்படி வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாப்போம். சி இஸ் ஈக்குவல் டு பாருங்க 9 பிளஸ் 7 ஜே. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஹியர் 9 இஸ் நத்திங் பட் பி, 7 கே. சோ இட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி வெல். இதோட டைப் இப்ப செக் பண்ணி பாக்கலாம். டைப் இன்சைட் த பிராக்கெட்ல சி போட்டுக்கோங்க. க்ளோஸ் த பிராக்கெட் என்டர். இட் இஸ் சேயிங் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். So here we can conclude that we can change from one type to another type. So இவ்வளவு நேரம் நம்ம நம்பர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். இங்கில ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரி என்னால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். பட் இஸ் தட் இஸ் பாசிபிள், வி கேன் சேஞ்ச் இட். அஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து டைப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதுல நியூமெரிக் நெக்ஸ்ட் இந்த டைப் பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரிங் குள்ள போகவே இல்லை. பிகாஸ் நமக்கு நியூமெரிக்ல இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், பூல் 4 ஆப்ஷன் தான் இருக்கு. So string அப்படின்றத நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். See when string comes we will discuss. I am not going into that now. I'll go to my IDLE. So மூணு டைப் பார்த்துட்டோம். நமக்கு fourth இருக்கக்கூடியது bool அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. Bool is nothing but boolean. So how can I use boolean value here? Boolean அப்படின்றது it is nothing but true and false. ரெண்டு விஷயம் தான். In this world we always take decision based on the conditions. ரெண்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான், ஒன்னு ட்ரூவா இருக்கணும் இல்லைன்னா ஃபால்ஸா, நடந்திருக்கணும் நடக்காம இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுதான் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு டிசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாய்ஸ் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும், இன்னொரு சாய்ஸ் உங்களுக்கு மணி மேக்கிங் அஃபோர்டபுளா இருக்கும் இல்லைன்னா மோர் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். சோ உங்களுக்கு சூஸ் பண்ணும் போது நீங்க ஃபேவரபிள் சூஸ் பண்ணுவீங்களா இல்ல ப்ராஃபிட்டபிள் சூஸ் பண்ணுவீங்களா, எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களோட கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தி சேம் வே வென் வி அப்ளை எ கண்டிஷன் இன் பைத்தான், பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் இட் வில் கிவ் டூ ஆன்சர், எய்தர் ட்ரூவா இருக்கலாம் இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கலாம். சோ இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இது ரெண்டையுமே தான் நம்ம பூலியன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு வேரியபிள் இருக்கு. One is B, another one is K. We can use the same one. எனக்கு இப்ப இந்த இடத்துல என்ன செக் பண்ணணும், B வந்து K விட பெருசா சின்னதா அப்படின்றத எனக்கு செக் பண்ணணும், ஓகேங்களா. So here I am going to check B is lesser than K. இதுதான் என்னோட conditions. So when I enter, what will be the result? இந்த இடத்துல Bன்றது எவ்வளவு நமக்கு இருக்கு? B is 9, K is 7. அப்ப B வந்து K விட இருக்கானா இந்த இடத்துல? False. No answer. இந்த இடத்துல எதை இருக்கிறதுலே B வந்து B தான் இருக்கிறதுலே பெருசு, lesser than கிடையாது. So when I enter, the answer I will get is false. Me check it. I'll press enter. பாருங்க false னு வருது. So this is called as a boolean type. Now we can assign a variable as well. Now we can do this to variable as well. Let's say variable type is bool. ஓகேங்களா, இப்ப நான் இந்த இடத்துல பூல் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். பூல் இஸ் ஈக்குவல் டு பி, சேம் அதே தான் லெசர் தென் கே அப்படின்னு கொடுத்து நான் டைப் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த இடத்துல பூல் அப்படின்றது ஒரு வேரியபிள். சோ நான் இப்போ இந்த இடத்துல பூல் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆன்சர் வரும்? வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிட்டோம், இந்த பூல் அப்படின்றத டைப் பண்ணி பார்க்க போறோம், ஓகேங்களா. சோ ஐ வில் டைப் இட். ஆன்சர் ஐ அம் கெட்டிங் இஸ் ஃபால்ஸ், சேம் பிகாஸ் கரெக்ட். நம்ம ஒரு வேரியபிள் இதை அசைன் பண்ணாலும் நமக்கு ஃபால்ஸ் இந்த ஆன்சர் வரும். சோ இப்போ இந்த இதுக்கோட வேரியபிளோட டைப் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறேன். greater than k அப்படினு நான் குடுக்குறேன், ஓகேங்களா. b is greater than k and I'll press enter. so இப்ப என்டர் பண்ணும்போது வெறும் ஏபிசின்னு டைப் பண்ணி பார்ப்போம். வாட் வில் பி மை ஆன்சர்? ட்ரூ, கரெக்ட். பி தான் அதை விட பெருசு, கரெக்ட்ங்களா. இப்போ இதோட டைப் செக் பண்ணலாம். டைப் இன்சைட் தட் ஐ வில் டைப் ஏபிசி, க்ளோஸ் தி பிராக்கெட், என்டர். சி இட் இஸ் ஷோயிங் மீ பூல், ஓகேங்களா. சோ நவ் வி ஹேவ் சீன் ட்ரூ வேல்யூ, ஃபால்ஸ் வேல்யூ.
So in Boolean, we have the two options. One is true, another one is false. And we can use the different operations, which we will be discussing in our upcoming classes. Here, we can use true or false. And later, only use panikla. So, if in the edathile, true and false, then any main a numerica vachirike. Actually, the different adhana irukkano. Should be in Python, namak vandhi true abdindradhu 1, false abdindradhu 0 da irukkano. Is it right? ஸோ இப்போ எனக்கு ட்ரூவை வந்து ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு, அதாவது இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு தான் வருது, 0 1 அப்படின்னு கூட இண்டிகேட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணா வாட் ஷுட் ஐ டூ ஹியர். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் இன்டீஜர் எதை கன்வெர்ட் பண்ணும், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். இன்சைட் த ப்ராக்கெட் எதை ட்ரூவை வந்து எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஐ க்ளோஸ் த ப்ராக்கெட், ஐ பிரஸ் என்டர். த வேல்யூ ட்ரூ இஸ் நாட் டிஃபைன் வருது. சாரி, இந்த இடத்துல நம்ம ட்ரூ வந்து கேபிட்டல் லெட்டர், இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். தட்ஸ் வை I'll do it one more time. Integer, open the bracket. True, வந்து caps letter ல கொடுங்க. Because இங்க true, false, நமக்கு caps தான் இருக்கு. Python is case sensitive. ரொம்ப use பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ட்ரூ கேப்ஸ் இருக்கனால இங்கேயும் நான் கேப்ஸ் கொடுத்துட்டு ஐல் க்ளோஸ் இட் அண்ட் ஐல் பிரஸ் என்டர். ஸோ இப்போ இங்கே ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது நமக்கு நம்பரா சேஞ்ச் ஆயிரும். ஐ பிரஸ் என்டர், சி ஹியர் ஐ காட் த ரிசல்ட் 1. ஸோ இஃப் ஐ டூ த சேம் ஃபார் ஃபால்ஸ், இன்டீஜர் ஓபன் த ப்ராக்கெட், எஃப் வந்து கேப்ஸ் இருக்கணும், ஃபால்ஸ் க்ளோஸ் இட், ஐல் பிரஸ் சி, ஃபால்ஸ் இஸ் 0. ஸோ அப்படின்னா ட்ரூ அப்படின்றது 1, ஃபால்ஸ் இஸ் ஈக்வல் டு 0. This is your integer format. True for true and false அப்படின்றது the string format. 0 and 1 is a integer format. Okay, this is called as a numeric type. So, numeric type, இப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், we have talked about integer, float, complex and boolean. All it's over. So, the next thing what we have is list, tuple, set, string, range. இந்த அஞ்சியுமே all together we will call it as a sequence. So these all the things எல்லாமே sequence அப்படின்னு சொல்லுவாங்க. Already இதோட நம்ம work பண்ணிக்கிட்டு இருக்கோம். So I'll just give you an overview of all the things. First வந்து list இருக்கு. List அப்படின்னா நம்மளோட first classல நம்ம discuss பண்ணோம். List square bracket use பண்ணிக்கோங்க. For defining list we must use a square bracket. So inside this I am going to assign a value 43. Anything you can assign. I'll close it and I'll press enter. எனக்கு இப்ப list வந்துருச்சு. This is how you need to work with the list. So இப்ப இந்த listோட type என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோமா? type type போட்டுட்டு inside that I want to type the variable name. So list in தான் இங்க நம்ம எடுத்துக்கோம். So list in கொடுத்து enter கொடுத்தோம்னா here the type is, see it is giving me the same answer type அப்படினே கொடுக்குது. So I'll do one thing. நெட்ல I'll create with another name. List அப்படின்ற அந்த same name கொடுத்தனால தான் எனக்கு type name வருது. So இந்த இடத்துல நான் a b c னு நான் the variable create பண்ணிக்கிறேன். Square bracket. Now I'll type 34 18 98 65 77, close it, press enter. So, இந்த இடத்துல bool எடுத்துக்கோம். It's not subscriptable. Okay. See, now I will take an another variable name. So, now I will take it as a data அப்படின்னு ஒரு நேம் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? டேட்டா, இன்சைட் தட் டேட்டாக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன், இந்த டேட்டா அப்படின்றது என்னோட லிஸ்ட் நேம். ஓகேங்களா? So 45, 87, 67, 98. I'll close it and I'll press enter. So இப்போ நம்ம என்ன mistake பண்றோம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இந்த இடத்துல list ன்ற ஒரு value assign பண்ணவே இல்ல. Assign பண்ணாம சும்மா மட்டும் print பண்ணிக்கிட்டே இருக்கேன். That is why I thought I have assigned the value, but here I have not assigned itself. So data is equal to, இப்ப நான் அசைன் பண்றேன், டேட்டா ஈக்குவல் டு அசைன் பண்ணணும். நான் அசைன் பண்ணாம சும்மா டைப் பண்ணிட்டே இருந்தனால எனக்கு எரர் வந்துச்சு. It was a my mistake. So data is equal to 45, 67, 87. Let me close it and I'll press enter. See, இப்ப எனக்கு எரர் வரல. Because நான் அசைன் பண்ணிட்டேன்னு நினைச்சு டைப் பண்ணேன். Sorry, அசைன் பண்ணணும். ஓகேங்களா? So data is equal to this one. இப்ப நான் இதோட டைப் செக் பண்ணி பாக்குறேன். டைப் இன்சைட் த ப்ராக்கெட் டேட்டா, ஐ க்ளோஸ் இட், நவ் ஐ பிரஸ் என்டர். சி, இதோட டைப் இப்ப எப்படி வந்திருக்கு, லிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. So this is how you want to work with the list. So same thing we can do it with the set also. S is equal to, இந்த இடத்துல S க்கு நம்ம என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், கேர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? So I'll assign some values, curly bracket. So now I'll press enter. So now we have assigned the values. See, set is not a repeating one. ஸோ இப்போ இதோட டைப் செக் பண்ணி பார்ப்போம். டைப் இன்சைட் த ப்ராக்கெட் எஸ் கொடுப்போம், க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர், சி செட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஒர்க் வித் அ செட். ஸோ இதெல்லாம் டீப்பாக நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க டைரக்டா இப்போ இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க. தி அனதர் டைப் இஸ் டியூபிள், அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டியூபிளுக்கு இப்போ நான் டி அப்படின்ற நேம் கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டு டியூபிளுக்கு நம்ம என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ண. நல்லா கவனிங்க, லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட், செட்டுக்கு கர்லி ப்ராக்கெட், டியூபிளுக்கு ரவுண்ட் ப்ராக்கெட். ஸோ ஐ எம் யூசிங் அ ரவுண்ட் ப்ராக்கெட். ஸோ இன்சைட் திஸ் ஐ வில் அசைன் அ வேல்யூ 88
57, 54, 31, 24. I'll close the round bracket and I'll press enter, assign பண்ணிட்டோம். இப்போ இதை டைப் செக் பண்ணி பார்ப்போம். டைப் இன்சைட் த ப்ராக்கெட் டி போட்டுக்கோங்க, க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். சி த கிளாஸஸ் டியூபிள். ஸோ திஸ் இஸ் அபவுட் டியூபிள். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது என்னது, ஸ்ட்ரிங். வாட் அபவுட் த ஸ்ட்ரிங்? ஸ்ட்ரிங்கை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். யூ கேன் ஸ்பெசிஃபை த நேம் யூசிங் அ டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன். அதுவுமே நம்ம இயர்லியர் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எஸ்டிஆர் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் நான் கிரியேட் பண்றேன். இதுல ஒரு நேம் கொடுக்க போறேன், ஓகேங்களா? ஸோ சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், டபுள் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட் திஸ் ஐ எம் கோயிங் டு அசைன் த வேல்யூ கால்ட் அஸ் பிரியா. ஸோ லெட் மீ என்டர் திஸ். ஸோ இந்த பிரியா அப்படின்ற ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு பிரியா அப்படின்ற இந்த பர்டிகுலர் கமாண்ட் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். எப்படி ஃபெச் பண்றது, ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து எப்படி ஃபெச் பண்றது, எல்லாமே நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? பட் எனக்கு இந்த இடத்துல இதோட டேட்டா டைப் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ பிஃபோர் செக்கிங் த டேட்டா டைப், ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தி கேரக்டர்ஸ். சி, ஆக்சுவலா மத்த எல்லா ப்ரோக்ராமிங்லயுமே நமக்கு கேரக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் டில் நவ் இன் பைத்தான் வி ஹாவ் நாட் டிஸ்கஸ் ரிகார்டிங் த கேரக்டர்ஸ். சி, சி பிளஸ் பிளஸ்லாம் அங்க கேரக்டர் அப்படின்னு இண்டிவிஜுவல் ஒரு டைப்பே இருக்கு, ஓகேங்களா? பைத்தான்ல அந்த மாதிரி கேரக்டர் அப்படின்றது கிடையாது. இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அ ஸ்ட்ரிங், லெட் சே இந்த இடத்துல எஸ்டி இஸ் ஈக்குவல் டு நான் ஏ அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்றது இட் இஸ் அ கேரக்டர்ஸ், இட் இஸ் அ சிங்கிள் டிஜிட் அண்ட் இட் இஸ் அ கேரக்டர்ஸ். ஆக்சுவலி இன் அ பைத்தான் இது ஸ்ட்ரிங்காகவும் சொல்லலாம். கேரக்டர் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ வென் யூ செக் த டைப் ஆஃப் திஸ் இட் வில் ஆல்சோ கிவ் யூ அ ஸ்ட்ரிங், ஓகேங்களா? டைப் செக் பண்ணி பார்ப்போம். என்டர் டிஒய்பிஇ டைப் இன்சைட் த எஸ்டி அப்படின்னு கொடுத்து ஐ வில் க்ளோஸ் இட் அண்ட் என்டர். சி, இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் கொடுக்குது, பட் இந்த இடத்துல எனக்கு கேரக்டர்னு வர, இட்ஸ் அ சிங்கிள் டிஜிட், பட் ஐ எம் நாட் கெட்டிங் அ கேரக்டர்ஸ், ஐ எம் கெட்டிங் ஸ்ட்ரிங் ஒன்லி. Because in Python, we don't have characters, but you can use the character as a part of string. Another thing, நம்ம Pythonல பார்க்க போற விஷயம் range. எல்லாமே discuss பண்ணிட்டோம். C, list பார்த்துட்டோம், tuple பார்த்துட்டோம், set பார்த்துட்டோம், string பார்த்துட்டோம். Next, we are going to talk about the range. So, range அப்படின்றது from to, ஒரு விஷயத்திலிருந்து ஒரு விஷயம் வரைக்கும் அப்படின்றதா range அப்படின்னு சொல்லுவாங்க. For example, 1ல இருந்து 10 வரைக்கும், 10ல இருந்து 100 வரைக்கும், 1ல இருந்து 1000 வரைக்கும், அந்த மாதிரி சொல்றதுதான் ரேஞ்ச். ஸோ வென் வி ஈக்வேட் பிட்வீன் டூ வேல்யூஸ் வி ஹாவ் டு யூஸ் த ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஹவு டு ஐ டிஃபைன் அ ரேஞ்ச். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் இன்சைட் த ப்ராக்கெட்ல உங்களுக்கு எத்தனை ரேஞ்ச் வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் 15 ரேஞ்ச் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ வென் ஐ பிரஸ் என்டர், சி இந்த இடத்துல எனக்கு ரேஞ்ச் கிரியேட் ஆயிடுச்சு. 0, 15 அப்படின்றது, 0 அப்படின்றது இட் இஸ் அ ரேஞ்ச் அண்ட் வேல்யூ இன் தட் ரேஞ்ச் இஸ் ஃப்ரம் 1 to 15, அதாவது 1 to 14 ல இருந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படின்னு டில் 14 வரைக்கும் எனக்கு வந்திருக்கும். இது ரேஞ்ச் தான் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? இதுல ரேஞ்ச் தான் கிரியேட் ஆயிருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? லெட் அஸ் பிரிண்ட் அண்ட் டூ தட். அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா என்னால ரேஞ்சா பிரிண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு ரேஞ்ச வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால பிரிண்ட் பண்ண முடியும். So how can I convert a range into list? எனக்கு என்னவா வேணும் இப்ப இது? லிஸ்டா வேணும். எது எனக்கு லிஸ்டா வேணும்? ரேஞ்ச் தான் எனக்கு லிஸ்டா வேணும். So range, எந்த ரேஞ்ச்? 10 அப்படின்ற ரேஞ்ச், sorry 15 அப்படின்ற ரேஞ்ச் வந்து எனக்கு லிஸ்டா வேணும். புரிஞ்சுக்கோங்க, இந்த ரேஞ்ச் 15ன்றது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. So entire இதை அப்படியே எடுத்துட்டு இதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். I'll close the bracket and I'll press enter. See here. Now I got the range 0, 1, 2, 3 ல இருந்து 14 வரைக்கும் எனக்கு கிடைச்சிருச்சு. See, actually இந்த விதம் வந்து நம்ம வேற ஒரு ஆப்ஷன் மூலமாவே வேற ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணலாம். That is called as a loop. But loop பத்தி நம்ம இன்னும் பேசாததுனால I didn't use that method. As of now இந்த ஒரு மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வேல்யூ ஆஃப் த ரேஞ்ச், ரேஞ்ச்ல பிரசென்ட் பண்ணிருக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்சை வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணுங்க. லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட அவுட்புட் செக் பண்ணுங்க, ஓகேங்களா? So this 0 to 14 is called as a range. What should I do when I want range in different ratio? அதாவது இப்ப இந்த இடத்துல 1, 2 அப்படின்னு கரெக்டா அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு இப்ப இந்த இடத்துல ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும். 1ல இருந்து 15 வரைக்கும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும், ஒரு பர்டிகுலர் டிஃபரன்ஸ்ல வேணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? லெட் அஸ் சீ தட். சோ இந்த இடத்துல லிஸ்ட், ஓபன் த பிராக்கெட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எதோல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணும், 2 ஈவன் நம்பர் அப்படின்றதுனால நான் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும்னு சொல்றேன். காமா, செகண்ட் எண்டிங் பார்ட் என்ன அப்படினு சொல்லணும். ஓகே, சோ ஹியர் ஐ ஹேவ் மென்ஷன் 15, காமா 3rd. எத்தனை டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு வேணும்? ஈவன் நம்பர் அப்படினும் போது நமக்கு 2. சப்போஸ் உங்களுக்கு கியூப்ல வேணும்னா 3.
ஃபோர் டிஃபரன்ஸ்ல வேணா ஃபோர், ஃபைவ் டிஃபரன்ஸ்ல வேணா ஃபைவ். உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வேணுமோ அதை உங்களோட தேர்ட் பேராமீட்டர்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டூ அப்படின்றது இட்ஸ் ஸ்டார்டிங் நம்பர், செகண்ட் பேராமீட்டர் இஸ் எண்டிங் நம்பர், தேர்ட் பேராமீட்டர் அப்படின்றது எந்த டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்றது தெரியும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம, இது லிஸ்டா இருக்கு, இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்ச்ல போடணும். கரெக்ட்ங்களா? இப்படியே நம்ம கொடுத்தா லிஸ்டா தான் ஆகும். எனக்கு ரேஞ்ச்ல தான் இது எல்லாமே வேணும். ரேஞ்சும் இந்த மூணு பேராமீட்டரையுமே எடுத்துக்கும். அப்ப என்ன பண்ணணும் இந்த ரேஞ்ச்ல போடுறதுக்கு? வெரி சிம்பிள், லிஸ்டுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு கிரியேட் அஸ் அ ரேஞ்ச். இது வந்து ரேஞ்ச் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா? எனக்கு பாருங்க, கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். சோ தி டைப் இஸ் ரேஞ்ச் ஹியர். சோ ஆல் தீஸ் திங்ஸ் வாட் எவர் வி டிஸ்கஸ், லிஸ்ட், டியூபிள், செட், ஸ்ட்ரிங், ரேஞ்ச், எல்லாத்தையுமே ஆல் டுகெதர் வி வில் கால் இட் அஸ் அ சீக்வென்ஸ். சோ அட் லாஸ்ட் வி ஹேவ் அன் அனதர் ஒன் டைப் தட் இஸ் கால்ட் அஸ் மேப்பிங், இல்லனா டிக்ஷனரி அப்படினு சொல்வாங்க. வாட் இஸ் டிக்ஷனரி? வென் யூ ஹேவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, இல்ல அப்படின்னா வென் யூ வாண்ட் டு ஃபெச் டேட்டா இன் எஃபிஷியன்ட் வே, இல்லனா ஃபாஸ்ட் வே, என்ன வேணா சொல்லிக்கலாம். வாட் யூ கேன் டூ தட், how you can do this, see with every value நீங்க வந்து ஒரு கீய வந்து அசைன் பண்ணிக்கலாம். நார்மலி லிஸ்ட்ல நம்ம இத பாத்துறோம், கரெக்ட்ங்களா? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். சேம் இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் டிக்ஷனரி நம்ம என்ன பண்ண போறோம், கீ வச்சு அசைன் பண்ண போறோம். சோ அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் வேல்யூவை நம்மளால ஃபெட்ச் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ் இருக்கு. என்னோட சர்க்கிள் வந்து மேபி ஐ ஹாவ் 10 ஃப்ரெண்ட்ஸ், 10 ஃப்ரெண்ட்ஸ்மே டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ் வச்சிருக்காங்க. இமேஜின் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேப்டாப், சேம் லேப்டாப் இல்ல, எல்லாருமே வேற வேற லேப்டாப் வச்சிருக்காங்க. சோ அப்கோர்ஸ் இதை நம்மளால இண்டெக்ஸ் பண்ண முடியும்னா, எஸ் வி கேன் இண்டெக்ஸ் இட் வித் நம்பர். எப்படி நம்மளால இண்டெக்ஸ் பண்ண முடியும்? 0 மேக்புக், 1 டெல், 2 சாம்சங், 3 மேபி வி வில் டேக் திஸ் லெனோவா, அந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் பண்ண முடியும். சோ லைக் திஸ் வி கேன் டூ இட் இன் அ லிஸ்ட். இன்ஸ்டெட் ஆஃப் ஹியர், இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இண்டெக்ஸ் நம்பர் 0, 1, 2, 3, 4 யூஸ் பண்றோம்ல, இதான் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். சோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இண்டெக்ஸ் நம்பர் இன் டிக்ஷனரி வி யூஸ் இட் அஸ் அ கீ. வாட் இஸ் அ கீ ஹியர்? மேபி இட்ஸ் அ நேமா இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு வேர்டை வச்சு அசைன் பண்றதா இருக்கலாம். இப்ப இந்த ஒரு க்வெஸ்டின் இருக்கு, ஹூ இஸ் ஹேவிங் மேக்புக் அப்படின்னா, மேபி வி சே எக்ஸ் அப்படின்ற பர்சன் கிட்ட இருக்கு. அப்ப இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்றதுதான் வந்து கீ, அந்த லேப்டாப்போட நேம் தான் வேல்யூ. ஐ லாஸ்ட் அனதர் க்வெஸ்டின், ஹூ இஸ் ஹேவிங் டெல் லேப்டாப், அப்ப இந்த இடத்துல டெல் அப்படின்றது வேல்யூ, அந்த வச்சிருக்க அந்த பர்சன் மேபி வை அப்படின்ற பர்சன் வச்சிருக்காங்க, அந்த வை அப்படின்ற பர்சன் தான் கீ. ஹூ இஸ் ஹேவிங் லெனோவா, இந்த இடத்துல லெனோவா அப்படின்றது வேல்யூ, மேபி தி பர்சன் இசட் அப்படின்ற பர்சன் தான் வச்சிருக்காங்க, தட் இசட் பர்சன் இஸ் கால்ட் அஸ் அ கீ. சோ இன் திஸ் கேஸ் எவ்ரி லேப்டாப் ஹாஸ் அ நேம் ஆர் கீ அட்டாச் டு இட். சோ இது எதுக்காக இந்த நேமோ இல்லனா கீயோ அட்டாச் பண்றோம், ஈஸியா நம்மளால ஃபெட்ச் பண்ண முடியும். நாட் ஒன்லி இன் ஸ்ட்ரிங், யூ கேன் யூஸ் அ நம்பர் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், ரோல் நம்பர், நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு ரோல் நம்பர் இருக்கும், கரெக்ட்ங்களா? அந்த ரோல் நம்பர் தான் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம், கீ எப்பயுமே யூனிக்கா இருக்கணும். ஒரே லேப்டாப்ப நிறைய பேர் வச்சிருக்கலாம், கரெக்ட்ங்களா? மேக்புக் அப்படின்ற லேப்டாப்ப நிறைய பேர் எக்ஸ்னு ஒரு ஆள் வச்சிருக்கலாம், எக்ஸ் எக்ஸ்னு ஒரு ஆள் வச்சிருக்கலாம், எக்ஸ் வைன்னு ஒரு ஆள் வச்சிருக்கலாம். பட் ஆனா எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனே நிறைய மேக்புக் வச்சிருக்க சான்ஸ் இல்ல. மேபி அவர்கிட்ட டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன், அவர்கிட்ட ரெண்டு மூணு மேக்புக் கூட இருக்கலாம். பட் வந்து ஒரு பர்சனுக்கு டிஃபரெண்ட் வேல்யூ வராது. கீ இஸ் ஆல்வேஸ் இட் ஷுட் பி அ யூனிக் ஒன். நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, உங்க ரோல் நம்பர் எல்லாமே யூனிக்கா தானே இருக்கு. ஒரே ரோல் நம்பர் ரெண்டு பர்சனுக்கு அசைன் பண்ண மாட்டாங்க. சோ ஆல்வேஸ் யுவர் கீ ஷுட் பி யூனிக். சோ ஹவு கேன் ஐ டூ திஸ் ஹியர், ஹவு கேன் ஐ அசைன் அ கீ வேல்யூ? லெட்ஸ் ட்ரை தட். ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ஷனரியை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்றத பாப்போம். சோ இந்த இடத்துல டி நேம் நான் எடுத்துக்கிறேன். சோ ஐ ஹவ் கிரியேட்டட் வேரியபிள் வித் தி நேம் டி விச் இஸ் ஈக்குவல் டு. சோ இந்த இடத்துல நான் என்ன பிராக்கெட் யூஸ் பண்றேன்னு பாருங்க, கர்லி பிராக்கெட். எதுக்காக இந்த கர்லி பிராக்கெட் நம்ம வேற எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்? செட்ல யூஸ் பண்ணிருக்கோம். சோ நம்ம செட் யூஸ் பண்ணும் போது அந்த இடத்துல வேல்யூ யூனிக்கா இருக்கும், நம்மளால டூப்ளிகேட் பண்ண முடியாது. சேம் அதே கன்செப்ட் தான் இங்கேயும் வருது. அதனால தான் நான் கர்லி பிராக்கெட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த கர்லி பிராக்கெட்ல இன்சைட் திஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன், சி இந்த இடத்துல நான் கோட்டேஷன் யூஸ் பண்றேன், பிகாஸ் ஸ்ட்ரிங் ஹஸ் டு பி டிஃபைன் இன் கோட்டேஷன். எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு கேரக்டர் தான், கேரக்டர் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அ ஸ்ட்ரிங்.
சோ இந்த இடத்துல கொட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு யூஸ் அ கோலன். சோ இந்த இடத்துல கோலன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் செமி கோலன், கோலன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்சைட் த கொட்டேஷன் ஐ ஹாவ் டு மென்ஷன் த வேல்யூஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் மேக்புக்னு எடுத்துக்கிறேன், க்ளோஸ் த கொட்டேஷன், காமா கொடுத்துக்கோங்க. டிக்ஷனரியில நெக்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்றதுக்கு காமா எடுக்கணும். ஒன்ஸ் அகெயின் ஓபன் தி கொட்டேஷன் பை அப்படின்ற பர்சன், கோலன், என்ன வேல்யூ யூஸ் பண்ண, வேல்யூ இந்த இடத்துல என்னது, மேபி வில் டேக் இட் அஸ் டெல், டெல், க்ளோஸ் த கொட்டேஷன், நெக்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணா காமா எடுத்துக்கோங்க. ஓபன் த கொட்டேஷன் இசட் அப்படின்ற பர்சன், கோலன், இவர் என்ன வச்சிருக்காரு, லெனோவா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஐ வில் க்ளோஸ் இட். So now I'll close the curly bracket and I'll press enter. So let us print and see what this D is having. D print பண்ணி பாப்போம். See நம்ம என்ன value கொடுத்தோம், X key. இது வந்து key value, key value, key value, அந்த மாதிரி கீயும் வேல்யூ உங்களுக்கு இந்த இடத்துல எப்படியா இருக்கு, பேர் ஆயிருக்கு. சோ இதுல எதெல்லாம் கீ, இப்ப X, Y, Z எல்லாம் கீ, MacBook, Dell, Lenovo எல்லாமே values. பட் இதுல எதெல்லாம் கீ, எனக்கு கீயை மட்டும் எனக்கு இப்ப இண்டிவிஜுவலா ஃபெச் பண்ணணும். இஸ் தட் பாசிபிள்? எஸ் வேரியபிள் நேம் டைப் பண்ணிக்கோங்க, டாட். நெட்ல இப்ப எனக்கு என்ன வேணும், கீஸ் தான் வேணும். ஓகே, ஓபன் அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட், ஐ வில் பிரஸ் என்டர். பாருங்க இந்த இடத்துல கீ என்ன வருது, டிக்ஷனரியில டிக் கீ, டிக் அப்படின்றது இந்த இடத்துல டிக்ஷனரி. சோ டிக்ஷனரியில என்னென்ன கீ பிரஸ் பிரசன்டா இருக்கு, எக்ஸ், ஒய், இசட். இதே மாதிரி இப்ப எனக்கு வேல்யூஸ் ஃபெச் பண்ணனும். சோ டி டாட் வேல்யூஸ், ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், என்டர். பாருங்க டிக்ஷனரியில இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் மேக்புக், டெல், லெனோவா. சோ திஸ் இஸ் ஹவு வி நீட் டு வர்க் வித் திஸ் மேப் ஆர் டிக்ஷனரி. சோ இப்ப எனக்கு பர்டிகுலரா ஒரு வேல்யூ மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல மேக்புக், அதை மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா? ஹவு கேன் ஐ டூ தட்? சோ இந்த மேக்புக்கு ஃபெச் பண்ணணும் அப்படின்னா யூசிங் த கீ ஒன்லி ஐ கேன் ஃபெச் இட் டைரக்டா. இப்ப எனக்கு மேக்புக் வேணும்னா அந்த மேக்புக்கு என்ன கீ இருக்கோ அந்த கீயை வச்சுதான் என்னால மேக்புக்கு ஃபெச் பண்ண முடியும். இன் லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ஃபெச் பண்ணோம்ல, செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், அதே மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு இண்டெக்ஸ் கிடையாது, வி ஹாவ் த கீ. சோ அந்த கீ வச்சுதான் இப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். எப்படி ஃபெச் பண்றது, டி அப்படின்ற வேரியபிள் நேம்ல இங்கேயும் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், மேக்புக் வேணும், அதோட கீ வந்து என்னது, எக்ஸ். சோ ஐ வில் க்ளோஸ் த கொட்டேஷன், க்ளோஸ் த ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் ஐ பிரஸ் என்டர். பாருங்க மேக்புக் மட்டும் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு லெனோவா மட்டும் வேணும், டி வேரியபிள் நேம், ஓபன் த ஸ்கொயர் பிராக்கெட், கொட்டேஷன், இசட், க்ளோஸ் த கொட்டேஷன், க்ளோஸ் த ஸ்கொயர் பிராக்கெட், என்டர். பாருங்க லெனோவா மட்டும் வந்துருச்சு. சோ திஸ் இஸ் ஹவு வி ஹேவ் டு ஃபெட்ச் த வேல்யூஸ். சி வி ஹேவ் அனதர் ஷார்ட்கட் ஆல்சோ, இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஸ்கொயர் பிராக்கெட் கெட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது டி டாட் கெட், கேட் அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றோம். எதோட வேல்யூ எனக்கு எடுக்கணும், இந்த இடத்துல நம்ம ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணோம், ஸ்கொயர் பிராக்கெட் தேவையில்லை. சோ இன்சைட் த ரவுண்ட் பிராக்கெட்ல கீ மென்ஷன் பண்ணணும். சோ ஹியர் ஐ வாண்ட் வை. ஓகேங்களா? சோ கொட்டேஷன்ல வை போட்டுக்கோங்க, க்ளோஸ் த பிராக்கெட், க்ளோஸ் த பிராக்கெட், பிரஸ் என்டர். பாருங்க டெல் எனக்கு ஃபெச் ஆயிருச்சு. சோ நீங்க ஒரு வேல்யூ, ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஃபெச் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சோ வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் மேப் ஆர் டிக்ஷனரி. சோ இப்ப நம்ம நன்னா என்னன்னு பார்த்தோம், நியூமரிக் என்னன்னு பார்த்தோம், லிஸ்ட் பார்த்துட்டோம், டியூபிள் பார்த்துட்டோம், செட் பார்த்தோம், ஸ்ட்ரிங், ரேஞ்ச், மேப் ஆர் டிக்ஷனரி பார்த்தோம். சோ தட்ஸ் ஆல் அபவுட் தி டேட்டா டைப். சோ ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் செக்ஷன் வி வில் பி டாக்கிங் மோர் அபவுட் ஆபரேட்டர்ஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிவன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸோ இல்லைனா டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க, இதோட அட்வான்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ, டூ சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.